செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே பெரங்குளத்தூரில் கார் ஓட்டுநரை தாக்கி போலீசாரை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட சக ஓட்டுநர்கள் சாலையில் காரை நிறுத்திவிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கந்தனிடம் கேட்கலாம். கந்தன், விவரங்கள். வணக்கம் நஜுமா. அதாவது சென்னை நுழைவாயில் என்று சொல்லப்படும் பெருங்குளத்தூர் பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் பீர்க்கங்கரணை அன்னியம்மன் கோயில் பீர்க்கங்கரணை காவல் நிலையத்திற்குட்பட்ட வாகன சோதனை அமைந்துள்ளது. இந்த வாகன சோதனை அருகாமையில் ஒரு மரத்தடியில் மணிகண்டன் என்பவர், அதாவது தனியார் வாகனம், அதாவது டிரைவரா இருக்கார், கார் ஓட்டுநர் உள்ளார். இவர் வந்து அதாவது பகல் நேரத்தில் மரத்தடியில் காரை நிறுத்திவிட்டு ஓய்வு எடுத்துள்ளார். அப்பொழுது அங்கு பணியில் இருந்த, அதாவது வாகன சோதனை ஈடுபட்ட பணியில் இருந்த கோவிந்தன் என்ற ஒரு காவல் உதவி ஆய்வாளர் வந்து இங்க காரை நிறுத்தக்கூடாது என்று அவருடன் வாக்குறுதியில் ஈடுபட்டுள்ளார். அவர் வந்து இந்த மாதிரி நான் மரத்தடியில் நிற்பதாக கூறிய நிலையில் திடீரென்று அந்த மணிகண்டனை இந்த காவல் உதவியாளர் வந்து கடுமையாக தாக்கியுள்ளார். மேலும் அவர் வந்து அடித்தது இல்லாமல் அவர் அருகே உள்ள வாகன சோதனையை எடுத்து சென்று அங்கேயும் கடுமையாக தாக்கியது. உடனடியாக அவர் இங்கிருந்து அருகே உள்ள குரம்பட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து ட்ரீட்மெண்டாக எடுத்து சென்றனர். இருந்த போதிலும் அங்கு வந்து அவருக்கு போதியமான அந்த எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தகவல் இருந்த 100க்கு மேற்பட்ட, அதாவது தனியார் கால் டிரைவர்கள் அனைவரும் வந்து இந்த வாகன சோதனை ஈடுபட்ட விதத்தில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக அவங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து மரத்தடியில் இருந்தபோது டிரைவரை வந்து கடுமையாக தாக்கியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் எங்களை வாகனங்கள் ஓட்ட விடாத அளவுக்கு காவல்துறை கடுமையாக தொடர்ந்து தாக்கி வருவதாகவும், மேலும் பாதிக்கப்பட்ட நபர் வந்து அதாவது அவங்களுக்கு சிகிச்சை அளிக்காத காரணத்தால் அடிப்பட்ட இடத்திலேயே அந்த சாலை ஓரமாக படுக்க வைத்துள்ளனர். இதனால் வந்து வாகன ஓட்டிகள் கடுமையாக கொந்தெடுத்துள்ளனர். அதனும் இல்லாமல் தீர்க்கங்கரணை காவல் ஆய்வுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த பகுதியிலும் அதாவது தாக்கிய காவல் உதவியாளர் கோவிந்தராஜின் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவருக்கு வந்து சட்ட ரீதியாக அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து இங்கே ஒரு கூச்சலிட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் நேரம் அதிகமாக அந்த கார் ஓட்டுநர் அதிக அளவு குவிந்து வருவதால் இங்கே ஒரு பதற்றம் காணப்படுகிறது. இருந்த போதிலும் இப்போ மாலை நேரம் என்பதால் போக்குவரத்து பாதிப்பு இங்கே அதிகமாக காணப்படுகிறது. நிஜமா தகவல்களுக்கு நன்றி கந்தன்.